அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க உள்ள ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி. இது பற்றிய விளக்கங்களை இன்றைய ஆய்வின் தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை சந்திப்பதற்கு வாஷிங்டன் டிசி செல்ல உள்ளார். ஆப்கானிஸ்தான் தேசிய நல்லிணக்க சபை தலைவர் அப்துல்லாவும் இந்த பயணத்தில் இணைந்து கொள்ள உள்ளார். ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதியும் நேர்முறையில் சந்தித்துக் கொள்வது இதுவே முதல் தடவையாகும். அண்மையில் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து முற்றாக வெளியேற்றப்படும் நடவடிக்கையை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மீண்டும் தலிபான்களின் கூடாரமாக தீவிரவாத துணை போகும் எனும் அச்சம் ஆப்கானிஸ்தான் மக்களிடையே காணப்பட்டது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியளித்திருந்தார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இந்த நீண்ட சண்டையை அமெரிக்கா தற்போது முடிவுக்கு கொண்டு வந்ததை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் 30 மாவட்டங்கள் தலிபான்களின் கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது. மேலும் தலிபான்கள் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவது குறித்து எச்சரிக்கை விடுத்த அஸ்தாப்கானி அவர்கள் வன்முறையை தேர்வு செய்வதாக இருந்தால் அதற்கான பதிலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கூறியுள்ளார். இல்லையெனில் அதற்கு பதிலாக அவர்கள் உண்மையான அரசியல் தீர்வினை விரும்புவதாக இருந்தால் இந்த நடவடிக்கைகள் தொடரப்படக்கூடாது என கூறியிருந்தார். அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து பின்வாங்குவது முழுமையடைந்து வரும் வேளையில் தலிபான்கள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு இடையே பேச்சுவார்த்தைக்கான துரிதம் குறைவடைந்தே வருகின்றது. தலிபான்களின் அராஜகம் ஆப்கானிஸ்தான் நகரங்களில் அதிகரித்து வருகின்ற வேளையில் சமாதான உடன்பாடுகள் தொடர்பில் தலிபான்கள் இதுவரை எந்த ஒரு எழுத்திலான சமாதான உடன்படிக்கையை முன்வைக்கவில்லை என்பதால் சமாதான பேச்சுவார்த்தைகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தான் தரப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது அவர்களது மூர்க்கத்தனமான இஸ்லாமிய தீவிரவாத கொள்கைகளை மக்களிடையே திணிப்பதும் மீண்டும் வலுப்பெறலாம் எனும் அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்த ஆப்கானிஸ்தான் முன்னாள் ஜனாதிபதி தெரிவிக்கையில், அமெரிக்கா தீவிரவாதத்துடன் போராடுவதிலும் ஸ்திரத்தன்மையினை நிறுவுவதிலும் தோல்வியடைந்துள்ளது என கூறியுள்ளார். அமெரிக்க படைகள் தொடர்பில் கடுமையான கருத்தினை முன்வைத்திருந்த இவர் பின்வருமாறு கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்க படைகள் மற்றும் நேட்டோ நாடுகளின் ராணுவம் தீவிரவாதத்திற்கோ பயங்கரவாதத்துக்கோ எதிரானது அல்ல. மாறாக சொந்த நாட்டிலேயே சொந்த மக்களுக்கு எதிராக சிறை அமைப்பதற்கு வழிவகுத்தது. இவை ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு எதிரான ராணுவம் என கூறியிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க உள்ள தற்போதைய ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி அமெரிக்க படைகளை பின்வாங்குவது தொடர்பிலும் அதன் பின்னான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளார். இதற்கு மேலதிகமாக ராணுவ விடயங்கள் மாத்திரமின்றி பொருளாதாரம் மற்றும் மனிதாபிமான உரிமைகள் சார்பிலும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு துணை நிற்கும் என்பதை ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் நிலத்தில் இருந்து படைகளை பின்வாங்குவது தொடர்பான அமெரிக்கா முடிவினை பலரும் விமர்சித்து வருகின்ற நிலையில் தற்போது தலிபான்கள் மீண்டும் ஆப்கானிஸ்தானின் கிராமங்களை ஆக்கிரமித்து வருவது இந்தியா உட்பட பல நாடுகளதும் கரிசனையை அதிகளவில் பெற்றுள்ளது. மேலும் இந்தியா போன்ற நாடுகள் ஆப்கானிஸ்தான் மீது செய்துள்ள மூலதனத்திற்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.